மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் பார்க்க போகிறோம். ஒரு மாஸ்க் அன்பாக்சிங். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2019 டிசம்பர் மாதத்துல இருந்து நாங்கள் எல்லோரும் கொரோனா வைரஸ் என்ற ஒரு கொடிய நோயாளை வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா இடம் பெரிய பிரச்சனைகள்லாம் போய்கொண்டிருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து மாஸ்க் இல்லாமல் பல இடங்களுக்கு போயிடலாமே இருக்குது. மாஸ்க்ன்றது வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு இன்றியமையாத தேவையாக மாறிக்கொண்டு வந்துடுது. நாங்கள் வந்து பொதுவாக வந்து எப்படி மாஸ்க் எல்லாம் பாவிச்சிருப்போம், இந்த ஆஸ்பத்திரிகளில் பாவிப்பாங்க சர்ஜிக்கல் மாஸ்க்ண்டு, அந்த மாஸ்க் வந்து பயன்படுத்தியிருப்போம். அப்படி இல்லாட்டிக்கு வந்து துணியால் செஞ்ச மாஸ்க்குகள் வந்து பயன்படுத்தியிருப்போம். இப்படி மாஸ்க்குகள் தான் பொதுவாக வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கொரோனா பரவல் வந்து கடுமையாக போய்கொண்டிருக்குது. அதால் வந்து நான் ஒரு புது வகையான மாஸ்க் வாங்குவோம்ண்டு ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு லீடிங் கம்பெனி வந்து மாஸ்க்குகள் எல்லாம் வந்து விற்கிறாங்க. அவங்களோட மாஸ்க் வந்து சரியான குவாலிட்டியான மாஸ்க்னு சொன்னதால் அந்த கம்பெனிகிட்டேருந்து நான் ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அந்த மாஸ்கில் அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குது, அந்த மாஸ்க்கை வந்து போடுறதால எங்களுக்கு கொரோனா வருமா வராதா, இதெல்லாத்தையும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் இருக்கிறதான் நாங்கள் இன்றைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிற மாஸ்க். இந்த மாஸ்கை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கி ஜென்ற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஆஸ்திரேலியா விக்டோரியா மாநிலத்தில் இருக்கிற கிப்ஸ் அண்ட் கிப்ஸ்ன்ற கம்பெனின்ற ஒரு புது முயற்சி தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து கொரோனா பரவ தொடங்கின பிறகு தான் இந்த கம்பெனி தொடங்கியிருக்கிறாங்க. தொடங்கி இவங்க வந்து வெறும் மாஸ்க் மட்டும்தான் விற்கிறாங்க. வெறும் மாஸ்க் மட்டும் விற்றே ஒவ்வொரு மாதமும் வந்து லட்சக்கணக்கான ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. வாங்க நாங்கள் இந்த கம்பெனியின் வெப்சைட்டுக்கு போய் இந்த வெப்சைட் வந்து என்ன மாதிரி இருக்குது, இவங்க என்னென்ன ப்ரொடக்ட்ஸ் வந்து செஞ்சு விற்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் இந்த கம்பெனியின் ஒஃபிஷியல் வெப்சைட். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், மாஸ்க் ரெண்டு, ஒருவர் வந்து அந்த முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிற சைனோட வந்து போட்டிருக்காங்க. கீழே வந்து ஃபேஷன் ஃபார் யுவர் ஃபேஸ், ஸ்டே சேஃப் அண்ட் லுக் சிக். இதில் போட்டிருக்காங்க பாருங்க, மாஸ்க் இட் இஸ் த பெஸ்ட் வேல்யூ ஃபேஷன் ஃபேஸ் மாஸ்க் இன் ஆஸ்திரேலியா. அப்படியே கீழே வந்து வேறு தகவல்களும் போட்டிருக்காங்க. கீழே வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கிப்ஸ் அண்ட் கிப்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களோட மெயின் பிரான்ச்ன்றதால அந்த கிப்ஸ் அண்ட் கிப்ஸின் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாங்கள் இதை இன்க்யூரி என்ன அனுப்பலாம். இந்த அபவுட்ன்ற பகுதியில் வந்து இந்த மாஸ்க்கை பற்றி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாஸ்க் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபேஷன் ஃபேஸ் மாஸ்க் இன் ஆஸ்திரேலியா. அதோட வந்து இந்த மாஸ்க் வந்து கம்ஃபர்ட் டைம் இருக்குமா உங்களுக்கு சரியா. இந்த மாஸ்க் வந்து முக்கியமாக வந்து 3 PM 2.5 ஃபில்டரோட வாரதால் அந்த ஃபில்டர் எல்லாம் வந்து நெனோ பார்ட்டிகளை கூட வந்து வடிகட்டி தான் அனுப்புமா. அதால் வந்து கொரோனா ஸ்ப்ரெட் வந்து எங்களுக்கு வந்து வாரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குமா. இதில் வந்து ஃபீச்சர்ஸ் ரெண்டு கீழே போட்டிருக்காங்க. இந்த மாஸ்க்கின் ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க, இட் ஸ்லோஸ் த ஸ்ப்ரெட், வைரஸ் இந்த ஸ்ப்ரெட்டை வந்து ஸ்லோ பண்ணுவோம். இப்படியே கீழே வந்து படங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அதோட ஒரு வேடிக்கையான விஷயம் போட்டிருக்காங்க பாருங்க, டு ஹைட் அ பிம்பிளோ சேவ் மணி ஆன் லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்காங்க அவங்க. இந்த லுக் புக் அந்த செக்ஷனில் வந்து இவங்க வந்து இவங்கள்ட்ட இருக்கிற மாஸ்க்ன்ற கலெக்ஷனை வந்து போட்டிருக்காங்க. வித்தியாச வித்தியாசமான கலரில் வித்தியாச வித்தியாசமான மாஸ்க்குகள் வந்து இவங்க வச்சுக்கிறாங்க. அதை வந்து கொஞ்சம் மாடல்ஸை வச்சு ஃபோட்டோ எடுத்து இந்த பக்கத்தில் வந்து இவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. மாஸ்க் போட முடியாத ஆட்களுக்கு வந்து இவங்க வந்து ஃபேஸ் ஸ்காஃப்ஸும் வச்சுக்கிறாங்க. மாஸ்க் போட முடியாத ஆட்கள் வந்து இந்த ஃபேஸ் ஸ்காஃப்ஸை வந்து இவங்க வந்து கட்டிக்கொள்ளலாம். இல்லையே பாருங்க, வித்தியாசமான கலர்களில் வந்து ஃபேஸ் காசு அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. மாஸ்க்கும் போட்டு கண்ணாடி போடுறவங்களுக்கு தெரியும், இந்த கண்ணாடி வந்து புகமூட்டம் மாதிரி வந்து பார்வையை தடுக்கும். அதால் வந்து இவங்க வந்து அந்த கிளாஸஸ் வந்து ஃபொக் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி மாஸ்கிட்டு வந்து ஃபொக் ஸ்டோப்ன்ற ஒரு வைப்ஸை செஞ்சு வந்து அவங்க வந்து விற்கிறாங்க. அதையும் இந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அடுத்த பக்கத்தில் வந்து இவங்க வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸை போட்டிருக்காங்க. இதில் எங்களுக்கு இது ஏதாவது தேவைப்பட்டதுண்டா, இதில் வந்து நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இல்லை பாருங்க, வாட் இஸ் அ PM 2.5 மாஸ்க் ஃபில்டர்னு போட்டிருக்காங்க. கடைசியாக வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமத்தின் டீட்டெயில்ஸும் வந்து அவங்க வந்து இதில் போட்டிருக்காங்க. தேவையான அளவு ஒன்றோட பயன்படுத்துகிறார். Thank you.
இந்த வெப்சைட்டுக்கு வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த கம்பெனி வந்து வெறும் மாஸ்க் தான் விற்குது. கொரோனாவால் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போயிருக்கு, நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து மாஸ்க் மட்டுமே விற்று ஒவ்வொரு மாதமும் வந்து பல லட்சக்கணக்கான ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க. இதை ஜோக்காக சொன்னமெண்டா, திஸ் இஸ் பிஸ்னஸ் கைஸ், திஸ் இஸ் பிஸ்னஸ். அதே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்டா, தமிழ் பழமொழி ஒன்று இருக்குது, காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுண்டு. அந்த பழமொழி கேட்ட மாதிரி அந்த நேரம் என்ன பிஸ்னஸ் வருதோ அந்த பிஸ்னஸை செஞ்சு இந்த கம்பெனி வந்து சம்பாதிச்சிக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த மாஸ்க்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, இந்த மாஸ்க் வந்து எவ்வளோ கம்ஃபர்டான சாமான்னு பார்ப்போம். இந்த மாஸ்கில் வந்து இதில் வந்து கீழே போட்டிருக்காங்க பாருங்க, 1x ரீயூசபிள் ட்ரிபிள் லேயர்ட் காட்டன் மாஸ்க், அடுத்து வந்து 3x PM2.5 டிஸ்போசபிள் ஃபில்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயம் வந்து இந்த மாஸ்கில் இருக்குதான். இல்லை பின்னுக்கு வந்து இந்த மாஸ்க்கை பற்றி இதில் வந்து காட்டியிருக்கிறாங்க. அட்ஜஸ்டபிள் டொகுள் இருக்குது அவங்கள்ட்ட, மற்ற வந்து உள்ளுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் வைக்கணும். சரி, இந்த மாஸ்க்கை வந்து திறந்து பார்ப்போம். இந்த மாஸ்க்கை வந்து திறக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்து சிப் கிளிக் மாதிரி தான் வச்சுக்கிறாங்க, அதை வந்து நாங்கள் அப்படி திறந்து எடுக்கலாம். திறந்தெடுத்தோம்டா உள்ளுக்கு வந்து இது வந்து ஃபில்டர். இந்த ஃபில்டரில் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை பார்க்க எனக்கே வேடிக்கையாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து சைனா லெட்டர்ஸ்லேயே இருக்குது, மேட் இன் சைனான்னு போட்டிருக்குது. சைனாவிலேருந்தே வைரஸை உற்பத்தி செஞ்சுட்டு சைனாவிலேருந்தே எங்களுக்கு வந்து ஃபில்டரும் வந்துருக்குது, வேடிக்கையாக தான் இருக்குது. அப்படியே உள்ளுக்க வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம்டா. பார்த்தா மாஸ்க் இருக்குது. வேறு இன்னொரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. இது வந்து இங்கிலீஷ்லேயும் சைனீஸ் லெட்டர்ஸ்லேயும் தான் இருக்கு. இதுதான் மாஸ்க். நான் ஒரு வேடிக்கையான மாஸ்க் தான் வாங்கினான், நான் இந்த படம் போட்ட மாஸ்க். அது வடிவாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மாஸ்க்குள்ளுக்கு ஒரு பாக்கெட் ஒன்று இருக்குது. அந்த பாக்கெட்டுக்குள்ளே நான் வந்து நாங்கள் வந்து ஃபில்டரை வைக்கணும். ஃபில்டரை வச்சுட்டு தான் இந்த மாஸ்க்கை போடணும். நாங்கள் முதல்ல வந்து அந்த ஃபில்டரை வைப்போம். அங்கே வந்து மூணு ஃபில்டர் தந்துருக்குறாங்க. இதுதான் அந்த PM2.5 அந்த ஃபில்டர். இது வந்து அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் இந்த மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது, கிட்டத்தட்ட அதே மாதிரியான மெட்டீரியல். இதை வந்து நாங்கள் வந்து மாஸ்க்குள்ள இருக்கிற வந்து பாக்கெட்டுக்குள்ள வந்து நாங்கள் வந்து வைக்கணும். அதை வச்சு அதை வந்து நடுவில் விடணும். நடுவில் விட்டோம்டா எங்களோட மூக்கு இருக்கிற பகுதியில் வந்து அந்த ஃபில்டர் வந்து சரியாக பொருந்தும். பொருந்திட்டு இதை அப்படியே போட்டோம்டா. சரி, இந்த மாஸ்க்கை வந்து நாங்கள் இப்படி போடையக வந்து இது வந்து லூஸாக இருந்தேன்டா, நாங்கள் வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு லொக் ஒன்று தந்துருக்காங்க, அதை வந்து நாங்கள் வந்து மேலே கீழே இறக்கி வந்து இருக்கலாம். வந்து நாங்கள் மாஸ்க்கை போட்டுட்டு அதை வந்து இருக்கலாம். இருக்கினவுடனே இந்த மாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து முகத்தோடு ஒட்டிக்கொண்டு நிற்கும். பரவாயில்ல, நேப்படம் போட்டு மாஸ்க் உண்டு. இந்த மாஸ்க்கை போட்டால் கொரோனா வராதுன்னு சொல்கிறாங்க, வாங்கி போட்டுருக்குது. கொரோனா வருதா வராதான்னு பார்ப்போம். நான் கொரோனா வந்தேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மக்களே. இதோடு வந்து இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு வருது. இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் அன்பாக்சிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட். அந்த கான்செப்டுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. எங்களோட சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டினை தட்டி விடுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.